அனைவருக்கும் வணக்கம். வெந்து தணிந்தது காடு படத்தை வந்து பெரிய ஹிட் பண்ணியிருக்கீங்க, அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சிம்பு சார் ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து ஊடகத்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு, கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஏதோ உங்களுக்கு வீடியோக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கீங்க. ரசிகர்கள் என் மீது கொண்ட பாசத்தால் என்னை கட்டி பிடிக்கணும், எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கார் மேலே ஏறிட்டாங்க. ஆனால் இதை வந்து ஏதோ அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏன் அவங்க ஏன் என்னை தாக்க போகிறாங்க? அவங்க தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறத ஏன் இந்த மாதிரி தவறான கருத்தை போடுறீங்க? ஒரு மனிதன் முன்னுக்கு வரக்கூடாதா? கமெண்ட்டில் எல்லோரும் போட்டு திட்டிருக்கீங்க, இவன் காரை மட்டும்தான் அடிச்சிருக்கீங்க, அவனை இன்னும் அடிக்கலை, அவனை இன்னும் கொளுத்தலையா நொறுக்கலையா அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன அப்படி துரோகம் பண்ணேன் இல்லையா? அப்படி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் நான் யாரையும் கையை பிடிச்சிருந்தா? உங்கள் வீட்டில் இல்லாத திருடுறா? நான் நல்லா இருக்க கூடாதா? நான் சினிமாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நீங்கள் வந்து அவ்வளோ வாய் கூசாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களை சந்தோஷத்தானே படுத்திட்டு இருக்க. ஒரு மனிதர் நடிகனாக இருந்து அவன் வந்து பேரும் புகழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுங்களா? அவனே தனக்குத்தானே மாலை போட்டுட்டு மேலதாள வச்சுட்டு ஒரு தியேட்டரில் மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு எனக்கு சிம்புவோட ரசிகர்களும் என்னோட ரசிகர்களும் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அடிச்சு நொறுக்கலையா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னா உங்களுக்கு துரோகம் பண்ண? ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நான் இன்னமும் இவ்வளவு சோசியல் மீடியாவில் இவ்வளோ நான் பிரபலமாக இருந்தாலும் இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் தெரியுங்களா? இன்னமும் நான் வாடகை கொடுக்க முடியாமல் வண்டிக்கு டியூ கட்ட முடியாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? நான் பிரபலமாக இருக்கிறேன்ப்பா. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் எதை ஆன்லைனில் எடுத்தாலும் நான் தான் இருக்கேன். நான் வருமானம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் ரிவ்யூ கொடுக்க பிடிக்கலையா? இனிமேல் நான் வரல. நான் என் தலைவன் எஸ்சிஆருக்காக தான் நான் அவ்வளோ நாளாக பாடுபட்டு அந்த படமும் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப மனசு நொந்து போய் சொல்கிறேன். இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுதானேப்பா நான் வந்துட்டுருக்கேன். நான் தியேட்டர் வாசலில் வந்து ரிவ்யூ கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் வருமானம் வருதா? யாரும் வருமானம் எடுத்துருந்து கொடுக்குறாங்களா? ஒரு மனிதன் முன்னுக்கே வரக்கூடாதா? ரசிகர்கள் என் மீது உள்ள ஆசையினால கார் மேலே ஏறிட்டாங்க. சரி, அப்படியே என்ன உடஞ்சாக நான் தானே கட்டிட்டு போகிறேன்? நஷ்டத்தை நான் தானே கட்டிட்டு போகிறேன். உடஞ்சது கார் மட்டும்தான், கண்ணாடி மட்டும்தான், என் இதயம் உடையல. என்னோட ரசிகர்கள் எனக்கு போதும், என் நண்பன் சந்தானம் எனக்கு போதும், அவன் எனக்கு சோறு போடுவான், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டைரக்டர் இருக்காங்க, அவங்க எனக்கு உதவுவாங்க, எனக்கு அது போதும். இவ்வளோ நாளாக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இவ்வளோ பிரபலமாக இருக்கனாக்க யாரு? ரசிகர்களாக நீங்கள் கொடுத்ததுதான். அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறது, தயவு செஞ்சு என்னை பற்றி அவதூறாக எதுவும் பேசாதீங்க. நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா? 25 வருஷம் ஆகுது இந்த பேருக்கு புகழ்க்கு இன்னமும் எவ்வளோ பேர் ஏக்கிட்டு இருக்கான். இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். வெந்து தணிந்தது காடு என் தலைவன் எஸ்ஆருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு பார்ட்டுக்கு வணக்கத்தை போடு. சொல்லிட்டு தான் இருப்பேன், சாவர வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன எரியுது? ஒரு மனிதன் முன்னுக்கே வரக்கூடாதா? கடைசி வரைக்கும் கீழே தான் இருக்கணுமா? இனிமேட்டு நான் வரல, டிவி கொடுக்கறதுக்கே வரல, எனக்கு என்ன வருமானம் இருக்கு அதனால தெரியுமா? வருமானம் இருக்குன்னு தெரியுமா? காரு உடஞ்சிருச்சியா? காரு உடஞ்சிருச்சியா? கொப்பை விட்டு சொத்தாயாது, உங்க அத்தா அப்ப வாங்கி கொடுத்த சொத்தாது.